என்னம்மா நடக்குது இந்த வீட்ல? ஏன் அவன் இப்படி பண்றான்? நீங்க எல்லாம் வீட்ல தானே இருந்தீங்க? நாங்க அவன் கிட்ட கேட்டதுக்கு அவன் பாதி சொல்றான், பாதி சொல்ல மாட்டேங்கிறான். நிலா கிட்ட கேட்டதுக்கு அவ 48 நாள் விரதம் இருக்கிறது தான் காரணமா இருக்கும்னு சொல்றா. அதான் அம்மா எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்கப்பா. தெரிஞ்சா நீங்க கோபப்படுவீங்களோன்னு பயப்படுறாங்கப்பா. என்னப்பா எதுவும் பேசாம இருக்கீங்க? இல்லம்மா, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணமோன்னு எனக்கு தோணுது. என்னப்பா சொல்றீங்க? தீபாவளி அன்னைக்கு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது பேர குழந்தைய சீக்கிரம் பெத்து கொடுங்கன்னு நான் ஆசீர்வாதம் பண்ண இல்லையா? ஆசீர்வாதம் பழிக்கணும்னு தான் நிலா ஒரு மண்டலம் விரதம் இருக்கான்னு நினைக்கிறேன். கூடவே உன் விஷயத்தையும் சேர்த்துக்கிட்டா. எப்படி பார்த்தாலும் இதுல ஒண்ணும் தப்பில்லையேப்பா. இதுக்கு ஏன் பிரவீன் அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான்? உனக்கு அது தப்பா தெரியலம்மா, ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் 48 நாளுங்கிறது ரொம்ப அதிகமா தெரியுது போல இருக்கு. அதான் பிரச்சனைக்கு காரணம் நினைக்கிறமா. அது மட்டும் இல்லப்பா, நேத்திக்கு அவன் டாக்டர் கிட்ட போகணும்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்திருக்கான். ஆனா இவ முருகனுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கன்னு ஆரம்பிச்சிட்டாளா, அதான் இவன் கடுப்பாயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றனா, அவ கூட எப்பவுமே இவன் நெருக்கமா இருப்பான். நானே இவனை பத்தி அம்மா கிட்ட வர வர பொண்டாட்டி தாசம் மாதிரி ஆயிட்டான்னு கிண்டலா சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் அது உண்மைதான்னு எனக்கு என்னமோ. இப்ப பிரவீன் எங்கம்மா இருக்கா? ரூம்லதான் பாருக்கான். ஆபீஸ்க்கு கிளம்புற ஐடியா இருக்க மாதிரி தெரியல. நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட என்னன்னு பேசிடுறீங்களாப்பா? சரிம்மா. ஏன் இப்படி இருக்க? ஆபீஸ் கிளம்பல? இல்லப்பா. ஏன் சரியில்லை? சரியில்லைன்னா உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? நிலாவோட போக்கே சரியில்லை. என்னடா சொல்ற? அவ முன்ன மாதிரி இல்லப்பா. என்னை விட்டு வேலைக்கு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கா. இப்படியே போயிட்டு இருந்தா அவ கூட என்னால தொடர்ந்து எப்படி வாழ முடியும்னு. என்னடா பேசுற நீ? இப்ப என்ன, அவ 48 நாள் விரதம் இருக்கிறது உனக்கு பிரச்சனையா? வேணும்னா சொல்லு, அவகிட்ட போய் பேசி அந்த விரதத்தை கைவிட சொல்றேன். அதை விட்டுட்டு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் குடும்பன்ற உறவை எதுக்குடா? முதல்ல ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம்
பெரிய பிரச்சனையே ஆகாம இருக்கிறதுக்கு அந்த பேச்சு தான் உதவும். அம்மா நிலா எங்க? தெரியலப்பா. தெரியலனா இவ்வளவு காலையில உனக்கு தெரியாம அவ எங்க போயிருப்பா? இந்த மாதிரி தான்ப்பா சொல்லாம கிளம்ப எங்கேயாவது போயிடுறா. என் கிட்ட சொல்லாம போறா சரி, உங்ககிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ இல்ல வீட்டுல யார்கிட்டயோ சொல்லிட்டு போலாம்ல. கேட்டா எல்லாம் அந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கா, அதை நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்கப்பா. ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. இந்த பார், அவசரப்படாத, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. கொஞ்சம் மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும். நான் நிலா கிட்ட பேசுறேன், இதுக்கப்புறம் நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி அவளை நடந்துக்க சொல்றேன், சரியா? ரொம்ப நம்பிக்கையா பேசுறீங்கப்பா, ஆனா எனக்கு என்னமோ உங்க நம்பிக்கை பொய்யா போகும்னு தோணுது. டேய் முட்டாள் மாதிரி உளறிக்கிட்டு என்ன பேசுற? முதல்ல அந்த யோசனையில இருந்து வெளியே வா. நீ ஆபீஸ் கிளம்புற வழிய பாரு, போ. டேய் உன்னதான் கிளம்புன்னு சொல்றேன். என்னப்பா சொல்றான்? என்ன சொல்றதுனே தெரியலமா. அப்பா எனக்கு என்னமோ பிரவீன் தான் நிலாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானோன்னு தோணுது. எனக்கும் அப்படிதான் மனசுல படுது. ஆனா அவன் சொல்றதே நாம யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு பேசுறான்னா அவனுக்குள்ள ஏதோ பெருசா ஒரு விஷயம் நெருடிட்டு இருக்கு. இல்லைன்னா பேச மாட்டான். பாப்போம், நிலா வரட்டும், பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா மேடம்? அண்ணன் தப்பிக்க பார்த்தாரு, அதான் தலையிலே ஒன்னு போட்டு கட்டி போட்டு வச்சிருக்கேன். விடுங்க, விடுங்க.
மூச்சு இல்லமா. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நடந்தது நடந்து போச்சு. எல்லாம் மணிமரன் பார்த்துப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. Thank you.
தியா, 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 எனக்கு என்னாச்சு? நான் எத்தனை நாள் இப்படி இருக்கேன்? அரவிந்த் மனசோட நிச்சயதார்த்தம் என்னாச்சு? நீ அத பத்தி கவலைப்படாத. உன் உடம்ப தேத்தல் வரைய பாருமா. எனக்கு என்ன பாச்சு? இப்பவாவது சொல்லுங்கப்பா. அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. எனக்கு என்ன பாச்சு? இப்பவாவது சொல்லுங்கப்பா. தியாவதாமா வரப்போற, நிலாவா இல்ல? தியா இப்போ கோமால தூங்கிட்டு காணும். நான் நிலாவா அங்க தொடர்ந்து இருக்க போறேன். எதுக்கு அத பத்திலாம் யோசிக்கிற? முதல்ல நீ பதட்டமாகாத. இப்பதான் ஒரு வழியா மீண்டு வந்திருக்க. உன்னை எப்படியாவது பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுதான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு நீயும் கொஞ்சம் ஒத்துழைக்கணுமா? முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிறத நிறுத்து. அப்பா, உங்க போனை கொடுங்க. எதுக்குமா? எனக்கு பிரவீன் கிட்ட பேசணும் போல இருக்குப்பா. அது இல்லம்மா, இப்பதானே எழுந்திருச்சிருக்க. முதல்ல நீ ஏதாவது சாப்பிடு, அதுக்கப்புறம் போன் பண்ணி பேசலாம். எனக்கு அவர் குரலை உடனே கேட்கணும் போல இருக்குப்பா. பிளீஸ்பா, அவருக்கு கால் பண்ணி கொடுங்கப்பா. அதான் அப்பா சொல்ற இல்லம்மா. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு போன் போட்டு தரேன், அப்புறமா பேசலாம். இல்ல, எனக்கு இப்பவே அவர் கூட போன்ல பேசி ஆகணும். தியா, என்னம்மா நீ டென்ஷன் ஆகுற? இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் போன் பண்றேன். உங்கள் ஸ்டார் விஜய்.